தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் ஹீரோ யார் தெரியுமா? தமிழ் சினிமாவில் தற்போது மூன்று நடிகர்கள் தான் மிக அதிக சம்பளம் வாங்குவதாக கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. அவர்கள் மூவருமே 100 கோடி சம்பளத்தை கடந்திருக்கிறார்களாம். ரஜினிகாந்த், விஜய், அஜித் ஆகியோர் தான் அந்த மூவர். அவர்களில் ரஜினிகாந்த் அதிகபட்சமாக 120 கோடி சம்பளம் வாங்குகிறாராம். அவருக்கு அடுத்து நடிகர் விஜய் 110 கோடியும் அஜித் 100 கோடியும் சம்பளம் வாங்குவதாக சொல்கிறார்கள். மூவருக்குமே அடுத்து அவர்கள் நடிக்கும் படங்களின் சம்பளம் இதுதானாம். இதற்கு முன்னர் இதைவிட சில பல கோடிகள் குறைவாக சம்பளம் வாங்கியவர்கள் புதிய படத்திற்காக சம்பளத்தை உயர்த்தி விட்டார்கள். விஜய் அஜித்தை விடவும் ரஜினிகாந்த் அதிக சம்பளம் வாங்குவதுதான் ஆச்சரியம் என்கிறது கோலிவுட் வட்டாரம். கடந்த பல ஆண்டுகளாக வசூல் சக்கரவர்த்தியாக இருந்து வருகிறார் ரஜினிகாந்த். அவருடைய சூப்பர் ஸ்டார் பட்டத்திற்காக சில ஆண்டுகளுக்கு முன்பு விஜய் அஜித் இருவருமே ஆசைப்பட்டதாக பரபரப்பான செய்திகள் வெளியாகியது. அதன் பிறகு அந்த சர்ச்சை அப்படியே அமைதியாகிவிட்டது. இருப்பினும் தமிழ் சினிமா துறை பொறுத்தவரை நடிகர் விஜய்க்கு தான் அதிக ரசிகர்கள் இருக்கிறார்கள். குழந்தைகள் முதல் எல்லா வயதினரும் அவருக்கான ரசிகர்களாக இருந்து வருகிறார்கள். விஜய் இளைய தளபதி என்பதிலிருந்து தன்னை தளபதியாக பதவி உயர்வை செய்து கொண்டார். அஜித் தன்னை தலை என அழைக்க வேண்டாம், அஜித் குமார் அல்லது ஏகே என அழைத்தால் போதும் என ரசிகரிடம் அன்பான பட்டத்தை துறந்தார். இவர்களுக்கு அடுத்தபடியாக கமல்ஹாசன் ரூபாய் 50 கோடி, சிவகார்த்திகேயன் 30 கோடி, சூர்யா 25 கோடி, விஜய் சேதுபதி 25 கோடி, தனுஷ் 25 கோடி, சிம்பு 15 கோடி, விக்ரம் 15 கோடி என சம்பளம் பெறுவதாக கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. இவர்களுக்கு இவ்வளவு கோடி கொடுத்தால் அந்த படத்தை எவ்வளவு கோடி போட்டு எடுக்க வேண்டும்? போட்ட முதலீடு தயாரிப்பாளர்களுக்கு திரும்ப கிடைக்குமா? அத்தனை படங்களும் வெற்றி படங்களாக அமையுமா? 90% படங்கள் தோல்வி படங்களாகத்தான் முடிகிறது. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.